Hi friends, welcome to Engineering Factory. நம்ம சேனல்ல அடுத்து சி டியூட்டோரியல் எடுக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே, ஒவ்வொரு இன்ஜினியரும் எதுக்காக சி தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறத பத்தியும், சிக்கான கம்பைலரை எப்படி டவுன்லோட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான சாம்பிள் ப்ரோக்ராமும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, வாங்க வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். நம்ம சி லாங்குவேஜ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு கம்பைலர் தேவை. ஸோ விண்டோஸில் ஒர்க் ஆகிற மாதிரி ஒரு கம்பைலர் தான் வந்து டிவ் சி பிளஸ் பிளஸ். ஸோ இதில் சி லாங்குவேஜ் அண்டு சி பிளஸ் பிளஸ் ரெண்டு லாங்குவேஜுமே நம்ம வந்து இதில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த கம்பைலரை எப்படி டவுன்லோட் பண்ணணும், இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறத நான் பேக்ரவுண்டில் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் சி எதுக்காக படிக்கணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஒவ்வொரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டையும் கேட்டிங்கன்னா சி லாங்குவேஜ் தெரியுமானா, எல்லாருமே சொல்கிற ஒரே பதில் சி லாங்குவேஜ் தானே, ஓல்டு லாங்குவேஜ் அது, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சி ப்ரோக்ராம் கொடுத்து அந்த ப்ரோக்ராமை சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்களுக்கு எந்த அளவுக்கு சி லாங்குவேஜில் ஸ்கில் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ லாங்குவேஜ் நார்மலாக பேசிக் லெவல் தெரிஞ்சிருக்கிறது முக்கியம் இல்லை. சி வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கான லாங்குவேஜ். ஸோ இதில் டெப்த் நாலேஜ் இருந்ததுன்னா நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் ஈஸியாக வந்து எந்த லாங்குவேஜ் வேணாலும் ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ சி லாங்குவேஜை நீங்கள் சிம்பிளாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வெளியே வரும்போது சி லாங்குவேஜில் டெப்த் நாலேஜோடு நீங்கள் வெளியே வரீங்கன்னா கண்டிப்பாக டிகிரி முடித்த 2 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு வேலை கிடச்சிரும். ஏன்னா சி பேஸ்டான கம்பெனி நிறையவே இருக்குது. சியை பேஸ் பண்ணி தான் வந்து எம்படட் ஃபீல்டு ஃபுல்லாமே வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் எம்படர்லேயோ இல்லை கோர்லேயோ நீங்கள் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா சி லாங்குவேஜ் ரொம்பவே மஸ்ட்டு. ஸோ நம்ம டியூட்டோரியலில் பார்த்தீங்கன்னா சி லாங்குவேஜை ஃபுல்லாக ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ரோக்ராம் எடுத்து அது மூலயமா ஒவ்வொரு டாப்பிக்கையும் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ டாபிக் எடுத்து தியரிட்டிக்கலாக வச்சு போர் அடிக்காமல் ப்ராக்டிக்கலாக ப்ரோக்ராம் சால்வ் பண்ணி நம்ம ஒவ்வொரு டாப்பிக்கும் கற்றுப்போம். ஓகே, எஸ் டிவ் சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி அதில் ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் பண்ணலாம், இந்த கம்பைலர் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கம்பைலர் ஓப்பன் பண்ணிக்கங்க. இதில் ஃபைலில் நியூ போயிட்டு சோர்ஸ் நியூ சோர்ஸை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த டைமில் உங்களுக்கு கோட் ரைட் பண்ணுறதுக்கான டெக்ஸ்ட் ஃபைல் க்ரியேட் ஆயிரும். ஃபஸ்ட்டு அந்த ஃபைலை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. என்ன நேமில் சேவ் பண்ணுமோ அந்த நேம் போட்டு .c-னு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் உங்களுக்கு பிரிண்ட் அப் மட்டும் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான ஒரு ப்ரோக்ராம் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம் நியூ டாபிக்ஸ் நம்ம பார்த்துட்டே போகலாம். ஃபர்ஸ்ட் ஹெடர் ஃபைல் ஆஷ் இன்க்ளூட் std.h. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சில பேசிக்கான ஒரு ஹெடர் ஃபைல். இந்த ஹெடர் ஃபைல் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிரிண்ட் அப், ஸ்கேன் அப், சில டிஃபால்ட் ஃபங்க்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெடர் ஃபைலில் தான் வந்து டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. தென் மெயின். ஸோ ஒவ்வொரு சி ஃபங்க்ஷனுமே வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ஃபங்க்ஷன் மூலயமா தான் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ சி ப்ரோக்ராமுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மெயின். மெயின் ஃபங்க்ஷனை பற்றி இன்னும் கிளியராக ஃபங்க்ஷன் டாபிக் எடுக்கும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா ஃபங்க்ஷன்னா என்னன்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சால் தான் இந்த மெயின் ஃபங்க்ஷன் பற்றி உங்களுக்கு கிளியராக புரியும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் ஹெடர் ஃபைல் அண்ட் மெயின் ஃபங்க்ஷன் இதில் வந்து நீங்கள் கிளியராக இருக்கணும். இது ரெண்டும் இருந்தால் தான் ப்ரோக்ராம் ஒர்க் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பிரிண்ட் அப். பிரிண்ட் அப் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன டேட்டாவை இதில் கொடுக்குறோமோ அந்த டேட்டா வந்து அவுட்புட் ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகிறதுக்காக பிரிண்ட் அப் யூஸ் பண்ணும். ஓகே, ஃபஸ்ட்டு பிரிண்ட் அப்பில் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஃபேக்ட்ரி கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ரெண்ட்ஸ்னு கொடுக்குறேன். இங்கே இன்ஜினியரிங் ஃபேக்ட்ரி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா /n யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ எதுக்காக அப்படின்னா நியூ லைன், அதாவது நெக்ஸ்ட் லைனில் வந்து ஹை ஃப்ரெண்ட்ஸ் பிரிண்ட் ஆகணும். இன்கேஸ் /n இல்லைன்னா என்ன ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, எஸ் இப்போ அவுட்புட் பாருங்கள். ஓகே, எரர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அப்ல பி வந்து நான் கேப்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ எரர் காமிக்குது. இதை கிளியர் பண்ணுங்கள். கிளியர் பண்ணிட்டு கம்பைல் கொடுங்க. மேலே இந்த 4 கலரில் இருக்க டாட் தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைலுக்கு, அது பக்கத்தில் இருக்கிறது ரன்னு. ஸோ நீங்கள் ரன் கொடுத்தீங்கன்னா ப்ரோக்ராம் ரன் ஆகும். அவுட்புட் ஸ்க்ரீனில் அவுட்புட் பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சி டாபிக்ஸ் எல்லாத்தையும் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான டியூட்டோரியல் வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.